ஒரு சிலந்தி பூச்சி ஒரு ஸ்பைடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கவனிங்க. நான் ஒரு கருப்பு கலரில் ஒரு சின்னதாக ஒரு சதுர வடிவில் ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். இதை முதல்ல இப்படி ஒரு மூளை விட்டமாக முதல்ல மடிக்க போகிறேன். எதிர்ப்புறமாக இப்படியும் மூளைவிட்டமாக படிங்க. இந்த மூளைவிட்டத்தில் இதை இப்படியே பிடிச்சி ஒரு முக்கோண வடிவுக்கு கொண்டு வாங்க. மத்தியில் இப்படி கோடுகள் கிடைக்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இதில் இப்படி மத்தியில் ஒரு பகுதியானது கிடச்சிருக்கும், நேர்கோடு கிடச்சிருக்கும். இதை இப்படி நேராக என்ன செய்யுங்க, மத்திய வழியோடி இப்படி கொண்டு வாங்க. இந்த பக்கமும் மடக்குங்க. இதே இதை இடது பக்கமாக கொண்டு வந்து இப்படி மத்தியிலையும் பண்ணுங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வலது பக்கமும் இடது பக்கமும் இப்படி மடித்தோம் அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கோணத்தை இப்படி கீழ் நோக்கி நம்மளால் மடிக்க முடியும். இதே மாதிரி எதிர்பக்கமும் செய்யுங்க. இந்த ஒரு பக்கத்தை எடுத்துருக்கேன். இந்த ஒரு பாகத்தை இப்படி முக்கோண வடிவில் மடிச்சிருக்கேன். இதே இதை இந்த பக்கமாக கொண்டு வந்து எதிர் பக்கமாக இப்படி ஒரு மடித்தோம் அப்படின்னு சொன்னால் மடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து உள்ளே இப்படி வரல்களை விட்டு நேராக இப்படி மடிக்கணும். இதே மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம மடிக்க வேண்டியிருக்கு. அதனால் நான் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். ஸோ இதை இதனுடைய மத்திய வழியாக இப்படி கீழ் நோக்கி முதல்ல மடிக்கலாம். இதே இதை அந்த பக்கமாகவும் நம்ம மடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கீழ் நோக்கி முக்கோண வடிவில் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு பக்கம் பண்ணியாச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள இப்படி லேசாக விரல்களை வடித்து இப்படி மடிச்சிருவோம். இந்த நாலாவது பக்கத்தை இதே மாதிரி செய்யணும். இதை நேர் கீழே இப்படி மடிச்சிருங்க. இதே இதை இப்படி ஒரு எதிர் பக்கமாகவும் நம்ம மடித்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த முக்கோண வடிவுக்கு கொண்டு வர முடியும். பாருங்க, நாலுமே இப்படி முக்கோண வடிவில் இப்படி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ ஒவ்வொன்றுடைய இப்படி ஊச்சியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை திரும்பவும் இதை என்ன செய்யுங்க, இப்படி சின்னதாக முக்கோண வடிவில் மடிங்க. இப்போ இதை அப்படியே உழைச்சி மத்தியில் இந்த மடிப்பு வந்திருக்கக்கூடிய இடம் வர அப்படி கீழ் நோக்கி மடிக்கணும். இதே போல் எல்லா பக்கமும் நம்ம செய்யணும். மையம் வழியோடி இப்படி சின்ன முக்கோண வடிவில் முடக்கணும். எதிர் பக்கத்தையும்
முக்கோண வடிவில் மடக்கணும். இதை அப்படியே விரித்து இந்த மடிப்புகளுடைய முடிவுலேருந்து இப்படி கீழ் நோக்கி நம்ம மடித்து இப்படி நேராக நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி மடித்ததை மறுபடியும் என்ன செஞ்சிடலாம், மேல் நோக்கி கொண்டு வந்தால் டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதையும் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் மடிச்சிருந்தேன், அதையும் இப்படி டைமண்ட் ஷேப்பில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததை பாருங்கள், இதையும் இதே மாதிரி நம்ம செய்யணும். முதல்ல மேலிருந்து கீழாக என்ன செய்யணும், ஒரு முக்கோண வடிவில் மடிங்க. எதிர்ப்பு புறத்தையும் இப்படி முக்கோண வடிவில் மடிங்க. இந்த மடிப்புகளுடைய முடிவு அந்த இடத்துல வர இப்படி கீழே இதை இப்படியே நேராக கொண்டு வந்தோம்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை மறுபடியும் இப்படி மேல் நோக்கி இப்படி கொண்டு வந்துருங்க. இன்னும் இந்த ஒரு பக்கம் மட்டும் இருக்குது, இதையும் நம்ம செய்யணும். மேலிருந்து கீழாக பண்ணணும் ஒரு முக்கோண வடிவில். எதிர் பக்கத்தையும் இப்படி முக்கோண வடிவில் மடிங்க. இந்த முடிவினுடைய கடைசி வர இதை அப்படியே திறந்து அப்படி மேலிருந்து கீழாக என்ன செய்யலாம், ஒரு டைமண்ட் ஷேப்பில் என்ன செய்யணும், இப்படியும் மடக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பகுதிகளெல்லாம் லேசாக என்ன செய்யணும், இதே மாதிரி ஒரு பிளேடை வச்சு இல்லைன்னா ஒரு சிஷரை வச்சு மத்தியில் இப்படி கட் பண்ணுங்கள். நான்கு இதழ்களையும் இதே மாதிரி கட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு எட்டு இதழ்கள் போல் கிடைக்கும். இப்படி எட்டாக இதை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை, இந்த பக்கம் நாலு இருக்குன்னு இந்த பக்கம் நாலு இருக்கும், இந்த கடைசி உள்ளதை இப்படி பின்பக்கமாக என்ன செய்யுங்க, மடிச்சிருங்க. மடித்து இதை அப்படியே கால்கள் போல் முன்பக்கமாக இப்படி மடிங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசியையும் இப்படி சாய்வாக இப்படி மடித்து இதை அப்படியே முன்பக்கமாக மடிச்சிருங்க. ஸோ ஸ்பைடருக்கு தேவையான ஒரு கால் ரெடி ஆகிருக்கு. அடுத்தது அதனுடைய இரண்டாவது அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. கீழேருந்து இரண்டாவது இதழை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு வந்ததை விட கொஞ்சமாக என்ன செய்யணும், மேலே வைங்க. திரும்ப இப்படி மேல் நோக்கி இப்படி மடிச்சிருங்க. இதுலேயும் கீழேருந்து ரெண்டாவது உள்ளதை எடுத்து இப்படி மடித்து திரும்ப முன்பக்கமாக இருக்கும் மாதிரி செய்யுங்க. இதனுடைய மூணாவது இதை இப்படி மடித்து முன்பக்கமாக மடிச்சிருங்க. கடைசியாக இருக்குது, நாலாவது உள்ளதே இப்படி மடித்து அப்படி முன் பக்கமாக வைங்க.
ஒரு ஸ்பைடருடைய கால்கள் போல எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ங்க, இப்படி மடிச்சிருங்க. இப்போ இந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய வால் பகுதி நீளமாக இருக்கும், அதை இப்படி லேசாக பின்பக்கமாக மடித்து விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அழகான ஒரு ஸ்பைடரானது என்ன செஞ்சிருக்கு, கிடச்சிருக்கு.